ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா அண்ட் முத்ரா சேனல். நம்ம பழைய பதிவில் ரெண்டு முக்கியமான பேசிக் திங்ஸ் டு பி ஃபாலோட்னு பார்த்தோம். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்பை நல்லதாக லீட் பண்ணுறதுக்கும் முத்ரா செய்யும்போது படைபிடிக்க வேண்டியதுக்கும் சொல்லி ரெண்டு பேசிக் திங்ஸ் பார்த்தோம். வாட் இஸ் தட்? அது பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் பார்த்தோம். ஸோ அப்போவுமே லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாத லைஃப்புங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளும் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ பிரச்சனைகள் இல்லாத லைஃப் இருக்குதா? அது கிடையாது, எல்லா இதையும். ஸோ பிரச்சனையை நம்ம எப்படி கையாளணும், பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாத மைண்ட் வில் பி ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ஆன்சைட்டி ஆகிடும். ஸோ நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஸோ பிரச்சனைகள், நிறைய டைப் ஆஃப் பிரச்சனைகள், லைஃப் ஃபுல்லாக பிரச்சனைகள். ஓகேயா? ஸோ பிரச்சனையில் பேசிக்காக ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும். ஒன்று சொல்யூஷன்ஸ், இந்த பிரச்சனைக்கு கொஞ்ச நல்ல சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் செல்ல இதுக்கு இந்த லைஃப்பில் இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஸோ பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி இறந்து போயிடலாம், அல்லது பிள்ளைங்க இறந்து போயிடலாம், அல்லது ஒரு ஆக்சிடெண்ட், நமக்கு நிறைய அரும்புகளில் பலவீனம் ஆர் ஊனம் ஏற்படலாம். சம்டைம்ஸ் நம்ம நினைக்காத அளவுக்கு நம்மளுடைய நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது பிள்ளைங்க இறந்து போகிறது. ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஸோ நமக்கு தீராத ஏதாவது ஒரு டிசீஸ் அந்த மாதிரி யாருக்காவது வருதோ, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸ் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஆர் த சொல்யூஷன் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்னா, ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ வாட் ஆர் த சொல்யூஷன் இருக்கிற ப்ராப்ளம்? இப்போ ஃபினான்ஸ் ட்ரபிளாக இருக்குது, இது கொஞ்சம் நல்ல சரியாயிடும், எனக்கு பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பட் இந்த ஃபேஸ் முடிஞ்ச பிறகு அந்த படிக்கிற ஸ்கூலுக்கு கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு இந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பிரச்சனை. எங்கள் மாமியார் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி என்னை பிஹேவ் பண்ணுறது சரியில்லை, என் ஒய்ஃப் இப்படி பிஹேவ் பண்ணுறது சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, நான் வசதியாக இல்லை. ஸோ நமக்கு கார் இல்லை, நமக்கு வீடு இல்லை, நமக்கு பங்களா இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ட்ரெயின் பண்ணலாம்? ஸோ எனக்கு ஒரு பிஎம்டபிள்யூ காரோ ஒரு கார் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்குதுன்னு நம்ம மனசு சொல்லுது. பட் கார் இல்லைன்னா நீ ஹாப்பியாக இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்குகிறோன்னா, அந்த கார் கையில் வந்த உடனே உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருதா அப்படின்னாலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பேசிக் மெட்டீரியல் திங்ஸ், அது வர்ற வரைக்கும் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், பட் வந்த பிறகு அதோடய வேல்யூ தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வர்ற வரைக்கும் அது வந்தால் நல்லாயிருக்கும், அது இல்லைன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் ஒரு பெரிய வீடு கட்டி பெரிய ஒரு பங்களா கட்டி நான் நல்லா இருப்பேன் இருக்கணும் நினைக்கிறது தப்பில்லை, பட் அந்த வந்தால் தான் சந்தோஷம், இது இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது நம்ம மைண்டை அப்படி ட்ரெயின் பண்ண வேண்டாம். அது கிடைக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்கிறேன், தன்னம்பிக்கைன்னு சொல்கிறேன், ஸோ மெனி முயற்சிகள் நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அது பண்ணுற வரைக்கும் என் மைண்டில் நான் சந்தோஷமாக இல்லை, அது கிடைச்சா தான் எனக்கு சந்தோஷம், அது இது வரைக்கும் எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குது, நான் ஏன் அது பண்ண முடியலை, என்னால் ஏன் முடியலை, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் சந்தோஷமாக இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. ஸோ நம்ம மைண்டை நான் எந்த ஸ்டேஜில், இந்த கரண்ட் ஸ்டேஜில் இருக்கோமோ இருக்கிறதுல நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும், நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு 100 காரணம், 10 காரணம் இருக்கும். ஆனால் அந்த 10 காரணத்தை மட்டும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம மைண்ட், நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கும். அதே இது அந்த இப்போ இல்லாத நம்ம கையில் உள்ள நெகட்டிவ் தாட்ஸை
நம்ம ஏன் எனக்கு இவ்வளோ எல்லாமே நெகட்டிவாக நடக்குது நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா, என்ன நல்ல லைஃப் நம்ம கடையில் இருந்தாலும் நம்மளால் அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கையில் இருக்கிற லைஃப், நான் இந்த எந்த நிலையில் இருக்கிறேனோ, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மைண்ட் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.